வணக்கம். கொனிச்சுவா. ஜம்ப் இன்டு ஜப்பான். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜப்பானில் விவசாயம். ஸோ நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிட்டி லிமிட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த எல்லாம் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி ஒன்று வேணும், அப்படி ஃபீல்டு மாதிரி ஒன்று ஏதாவது ஒரு அமைப்பில் அவங்க பண்ணணும், அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதை எங்கே பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த டைமில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஃபீல்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ மேலேருந்து, அதாவது ஒரு வருஷத்தோட மே மாதத்துலேருந்து ஃபீல்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஃபீல்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்லாட் எவ்வளோ பெருசு இருக்கும், இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம இங்கே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு ஜப்பான். ஸோ தோட்டத்துக்கு போகிற வழி தாங்க இது. ரெண்டு பக்கமும் வந்து பில்டிங்லாம் இருக்குது, அதாவது ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் சென்டர், ஹிகாசினோட ஸ்போர்ட்ஸ் சென்டர் இது வந்து உள்ளே தான் இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு பார்க்கு, அந்த பார்க்குக்கு அடுத்து நம்ம தோட்டம் ஸ்போர்ட்ஸ் சென்டரை அடுத்து தான் நம்மளோட ஃபீல்டு லொக்கேஷன் இருக்குது. இந்த ஃபீல்டில் வந்து ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருந்துச்சு, டூ ஃப்ளோரில். அங்கே வந்து பெரிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து மேலே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. ஸோ நம்ம சைக்கிள் நிப்பாட்டி நம்ம உள்ளே போவோம், வாங்க. ஸோ நம்ம ஃபீல்டுக்குள்ளே இப்போ நிற்கிறோம் நம்ம. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து அந்த ஃபீல்டோட வியூ. ஸோ மொத்தம் வந்து 8 ரோ இருக்குது. ஒவ்வொரு ரோலையும் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 10 ஸ்லாட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே தெரியுது பாருங்கள், இங்கே ஒரு ஸ்லாட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு செங்கல் மாதிரி வச்சு டிவைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 12. ஸோ இதுதான் வந்து சைஸ் ஒரு ஸ்லாட்டுங்கிறது இதுதான். ஸோ இங்கே ஒட்டு மொத்தமாக வந்து எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 179 ஸ்லாட் இருக்குது இங்கே. ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தது வந்து 9 பேர் அப்ளை பண்ணியிருந்தோம், நம்மளுக்கு வந்து 3 கிடச்சிருச்சு. இந்த மண்ணை வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம், எல்லா இடத்துலையும் வந்து இங்கே தண்ணி இருக்குது, இந்த தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை பிடிச்சி ஊற்றுறதுக்கு கேன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மம்முட்டி. ஸோ இந்த மம்முட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணாலும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் திருப்பி வைக்கிறோம். அதே மாதிரி இது வந்தீங்கன்னா இது வந்து இந்த டைப்பில் இருந்த மாதிரி ஒரு மம்முட்டி. அப்புறம் விளக்கமாறு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபீல்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சைடில் அந்த நடந்து பாதையெல்லாம் மண்ணு விழுந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம போகணும். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தண்ணி பிடிச்சிட்டு போகிறதுக்கான பக்கெட்டு. ஸோ இது வந்து இந்த மண் அள்ளி போடுறதுக்கான ஒரு இது மாதிரி இருக்குது. இது என்ன பேர் சொல்கிறது தெரியல. அந்த குப்பையை கூட்டி அள்ளுறதுக்கான அந்த மரம். அப்புறம் விளக்கமாறு. ஸோ இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரோக்கு வந்து 1 2 இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோக்கு வந்து நான் இப்போ இங்கே முன்னாடி நிற்கிறேன். ஸோ இது ஒன்று இருக்குது, இந்த ஒரு ரோக்கு என்னோடய வலது பக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள், இது ஒன்று. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரோக்கும், அதாவது ஒவ்வொரு ரோக்கு 1 1 அப்படிங்கிற கணக்கில் மொத்தமாக வந்து 8 வச்சுருக்குறாங்க மொத்தமாக. ஸோ இங்கே வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தண்ணி பார்த்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஃபீல்டுக்கு தேவையான சில விஷயங்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. வேறு என்ன வச்சுருக்கிறாங்க, ஸோ இந்த ஆஃபீஸில் வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்னென்ன நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் தட்சுமியில் நாங்கள் பண்ணோம்னு சொன்னீங்களா, சின்கிபா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பண்ண இடத்துல வந்து அவங்க வந்து ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான் இருப்பார். ஸோ இங்கே ஆஃபீஸ் மாதிரியே வச்சுருக்கிறாங்க. இவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க, ஸோ இவங்க எதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி எதுவும் இருக்குதா, இல்லை நம்மளுக்கு வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த பில்டிங் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸு லேடிஸு நல்ல பெரிய டாய்லெட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த வெயிட்டை கொண்டு போகிறதுக்கு அங்கேருந்து குப்பையை கொண்டாந்து கொட்டுறதுக்கு இந்த ட்ராலிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட இந்த ஃபீல்டோட ஒரு கார்னரில் வந்து குப்பை போடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நீங்கள் பிடுங்கினாலும் சரி, இல்லை களை எடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த குப்பை போடுற இடம் ஒன்று இருக்குல்ல, இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம குப்பை போடணும். இப்போ வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி குப்பை போடணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லாட் அந்த ஃபீல்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். குச்செல்லாம் எங்கே வச்சுருக்காங்க, ஸோ நம்ம வச்சிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். சைடில் வைக்கணுமா இல்லை நடுவில் போட்டு வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நம்ம ஜப்பான்காரங்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவர் ஏதோ மண்ணெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு.
இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்பர் 8 நம்பர் ஸ்லாட்டு. ஸோ இதுதான் வந்து 8 நம்பர் ஸ்லாட்டு, இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ நம்ம ஃபெசிலிட்டிஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை வச்சு நான் சொல்கிறப்ப, நமக்கு வந்து இந்த தோட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன டூல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொண்டு போகக்கூடிய சில மெட்டீரியல்ஸாக இல்லை குச்சிகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம வலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம எப்படி வந்து அதை நாங்கள் வச்சுருப்போம், அது எங்கே வந்து பராமரிப்போம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இதுதான் வந்து உரம் மூட்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலையும் ஒரு வருஷம் ஃபுல்லாக, அதாவது ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து மே மாதம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி, அதாவது 10 டியூரேஷனில் வந்து நம்ம இந்த தோட்டத்திலே கொண்டு நாங்கள் எல்லாத்தையுமே வந்து டம்ப் பண்ணிடுவோம். ஏன்னா 3 இருக்குன்னு சொன்னீங்களா, 3 வச்சுருவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம தோட்டத்தில் வந்து பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த செடி சாஞ்சிருக்கா, இல்லை அந்த செடிக்கு வந்து ஒரு குச்சி சப்போர்ட் தேவைப்படுதா, இல்லை உரம் தேவைப்படுதா, இல்லை அதுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்னதாக ஏதாவது வேலையை நம்ம செய்யணுமா, சைடில் மண்ணை தோண்டி விடுறது, இல்லை அது மாதிரி எறும்புலாம் நிறையா வரும், எறும்பு பூச்சி இந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சுலாம் கொண்டு வர முடியாது. அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கேயே வச்சுருவோம். ஸோ அந்த 10 கழித்து அந்த மீதி 2 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே பிரித்து நாங்கள் எங்கள் வீட்டோட பால்கனியில் வச்சுருவோம். ஏன்னா ஜப்பானோட வீடு வந்து ரொம்ப சின்னதுன்னு வந்து அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நாங்கள் பிரித்து வச்சுருவோம். ஸோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொண்டாந்து இங்கே வச்சுருவோம், டைம் முடிஞ்சிச்சுன்னா கொண்டு அங்கே வச்சுருவோம். ஸோ சைடெலாம் வந்து உங்களுக்கு நான் வரும்போது காட்டிக்கிட்டே வந்த பார்த்துங்க, அவங்கவுங்க ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்து திங்ஸ் வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன கலை பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு இதை பா, ஒவ்வொருத்தரும் பண்ணுறத பார்த்து பார்த்து நம்மளுக்கும் நிறையா எங்களுக்கும் நிறைய ஐடியா வந்துச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து 129 நம்பர் ஸ்லாட்டு, 8 129. இன்னொன்று எதுங்க, 79. ஸோ 8 79 பார்த்தாச்சு நம்ம வந்து இப்போ வந்து, சாரி 8 129 பார்த்தாச்சு நம்ம இப்போ தேடி போயிட்டுருக்கிறது வந்து 79. இதுதான் 79 நம்பர் ஸ்லாட். இந்த ஃபீல்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அவர் அந்த எண்டுலேயே வந்து ஒரு கொஞ்சம் குழி நோண்டி அதுலேயே வந்து ஒரு பாக்ஸ் வச்சுட்டார். அந்த பாக்ஸுக்குள்ளே எல்லா திங்ஸையும் அவர் வச்சுருக்காரு. அது கம்பி அந்த நம்மளுக்கு தேவையான இதெல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்லாட்லேயே வைக்கிறாரு. யூஸ்வலாக வந்து இடம் சின்னது அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனியாக வந்து இடம் ஒதுக்க மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம செடி நட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளேயே வந்து டப்பா இந்த குச்சியெல்லாம் வந்து ஒரு உரமாக போட்டு வைக்காம வைப்பாங்க. இல்லாட்டி அந்த டப்பா வச்சுருக்கிறது பின்னாடி பாருங்களேன், அந்த காமன் இடம் பாருங்கள், அங்கே வைப்பாங்க சில பேர். ஸோ இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் நம்மளோட 3 நம்ம பார்த்தோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு தரவையும் எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற பொருள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபீல்டை வந்து ப்ரிப்ரேஷன் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் நாங்கள் ஒன்று ஒன்று வாங்கணும் அப்படின்னு, அது எங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற, இங்கே வந்து சில ஹோம் சென்டர்லாம் இருக்குது, அந்த கடையில் மட்டும்தான் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் தேவையான திங்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே தான் நாங்களும் ஒன்று ஒன்றா வாங்கி வைப்போம். இங்கே 2-3 கடை இருக்குது. ஸோ எது எங்கே சீப்பாக இருக்கோ, எது விதை கிடைக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வச்சு நாங்கள் வாங்குவோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஜப்பான் விவசாயத்தை பற்றி மேலும் தெரிஞ்சிக்க நம்ம ஜப்பான் டு ஜப்பானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.